ஆண்டவர் நச்சருமா இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால இந்த உபவாச ஜபத்திற்கு காத்து கொண்டிருக்கிற யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளின் ஜபத்தை இந்த கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நாம் ஜபிக்கலாம். ஒன்று ரெண்டு பாடல்களை தொடர்ந்து நாம் பாடுவோம். அதை தொடர்ந்து நாம் சில குறிப்புகளை சொல்லி நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நாம் தேவ சமூகத்தில் நாம் ஜபிக்க இருக்கிறோம். நம்முடைய குடும்பங்களுக்காக ஜபிக்க இருக்கிறோம். நம்முடைய தேசத்துக்காக ஜபிக்க இருக்கிறோம். நீங்கள் ஒரு மனதோடு ஒன்றித்து ஜபிக்கும்படி உங்களை அன்பாக கேட்கிறேன். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக அமை துதிக்கிறோம். ராஜா, அமை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் ஜப நேரத்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தருவீராக. இப்பொழுதும் கூட கர்த்தாவே, ஆண்டவரே, உம்மை நோக்கி ஜபிக்கிற ஜப பாடல்களை நாங்கள் பாடும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுடைய இருதயத்தில் நீர் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாச அறிக்கையிட்டு நாங்கள் பாடுகிற பாடல்களின் மூலமாகவும் ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை நீர் வர்த்திக்க பண்ணும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் மனம் தளர்ந்து விடாதபடிக்கு, சோர்ந்து விடாதபடிக்கு, எங்களுடைய ஜெபத்தை விட்டு விடாதபடிக்கு, தொடர்ந்தெச்சாமிடத்தில் நாங்கள் ஜெபிக்கிறதற்கு வேண்டிய பக்குவத்தை எங்களுக்குள்ளே தாரும். எங்களுக்குள்ளே நல்ல ஒரு ஜெப ஆவியை ஊற்றும்படி கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஒரு பழமையான ஒரு பாடல், உம் சமூகமே என் பாக்கியமே, ஃபாதர் பெக்மான்ஸ் எழுதினதான ஒரு அருமையான ஒரு பாடல். உங்களிலே நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க. சேர்ந்து பாடலாமா? சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா, ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? செல்வமே ஒப்பற்ற செல்வமே, செல்வமே ஒப்பற்ற செல்வமே, நல்லுணவே நாளெல்லாம் உன் நினைவே, நல்லுணவே நாளெல்லாம் உம் நினைவே, உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, குரல் கேட்க, உம் குரல் கேட்க, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா, என் பாவம் நீங்கிட எடுத்தீரே சிலுவையை, என்னே உம்மன்பு, என் பாவம் நீங்கிட எடுத்தீரே சிலுவையை, என்னே உம்மன்பு, என்பன்றே கல்வாரி தெந்தலே, தெந்தலே கல்வாரி தெந்தலே, அசைவாடும் ஆட்கொள்ளும் ஆளுகை செய்யும், அசைவாடும் ஆட்கொள்ளும் என்னில் ஆளுகை செய்யும்,
ஓம் சமூகமே என் பாக்கியமே, ஓம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தேன் உம்மை நோக்கிடம், ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க ராஜா ஏசு ராஜா, ராஜா ஏசு ராஜா. எத்தனையோ எழில் மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாவே மாயையா, எத்தனையோ எழில் மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாவே மாயையா. தண்ணீரே ஊற்று தண்ணீரே, தண்ணீரே ஊற்று தண்ணீரே, உம் நதியில் ஒவ்வொரு நாளும் மூழ்கணுமே, உம் நதியில் ஒவ்வொரு நாளும் மூழ்கணுமே. உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க ராஜா ஏசு ராஜா, ராஜா ஏசு ராஜா. என் பாவம் நீங்கிட எடுத்தீர சிலுவையை என்னே உங்கன்பு, என் பாவம் நீங்கிட எடுத்தீர சிலுவையை என்னே உங்கன்பு. கல்வாரி தெண்டலே, தெண்டலே கல்வாரி தெண்டலே, அசைவாடும் ஆட்கொள்ளும் ஆளுகை செய்யும், அசைவாடும் ஆட்கொள்ளும் என்னில் ஆளுகை செய்யும். உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தே உம்மை நோக்கிட, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க ராஜா ஏசு ராஜா, ராஜா ஏசு ராஜா, ராஜா ஏசு ராஜா, ராஜா ஏசு ராஜா. ஆமென். 1 கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கு ஈடாகுமோ என்று பாடினோமே. என்ன அருமையான வரிகள் பிரியமானவர்களே. எவ்வளவு கோடி செல்வங்கள் வந்தால் அவருக்கு ஈடாக வரவே வராது. நமக்காக தம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் அந்த பரிசுத்த ரத்தத்திற்கு என்ன விலை கொடுக்க முடியும்? அவருடைய பரிசுத்த ரத்தம், நமக்காய் சிந்தப்பட்ட ரத்தம், அவருடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு, கல்வாரி நாயகரின் அன்பு எவ்வளவு பெரிய அன்பு. எத்தனை எழில்மிகு காட்சிகள் கண்டாலும் இந்த உலகத்தின் காரியங்களிலே எதுவெல்லாம் அட்ராக்டிவாக இருக்குதுன்னு சொல்லி நாம் நினைக்கிறோமோ, வென் யூ கம்பேர் வித் திஸ் லவ்,
அது எதுவுமே எனக்கு அட்ராக்டிவாக இல்லை ஆண்டவரேன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பக்குவத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பாரே. ஆனால் மெய்யாகவே அவரோடு இருக்கக்கூடிய உறவில் அது நம்மை உண்மையாக பலப்பட செய்யும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய சமூகம்தான் நமக்கு பாக்கியம் பிரியமானவர்களே. இது வேறு எதை வச்சு ஈடுகட்ட முடியாது, வேறு எந்த இடத்துலையும் இதோடைய ப்ரிவிலேஜ் நமக்கு கிடைக்காது. கர்த்தர் அந்த தெளிவை நமக்கு கொடுத்துருக்கிறதுக்காய், அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறதுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்தபடியாக இன்னொரு பாடலை பாடவிருக்கிறோம். மறவார் இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார், உம்மை உருவா உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். இது அருமையான ஒரு பாடல். உன்னை அழைத்த தேவன் உன்னை மறந்து போவதில்லை. நீ கடந்து போகிற சூழ்நிலைகளை அவர் மறந்து போவதில்லை. நீ வடித்த கண்ணீர்களை அவர் மறந்து போவது இல்லை. உனக்கு அவர் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளை அவர் மறந்து போவது இல்லை. உனக்கு செய்வேன் என்று சொன்னவைகளை அவர் ஒருபோதும் மறந்து போவது இல்லை. நீ அவரிடத்துல சொன்னவைகளையும் அவர் மறந்து போவது இல்லை. நீ அவரிடத்துல பண்ணிய பொருத்தனைகளை அவர் மறந்து போவது இல்லை. ஸ்தோத்ரா, நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும். உன்னை அழைத்திருக்கிறவர் அவர் முன்னை மறப்பது இல்லை. தரிசனத்தை அவர் உனக்கு கொடுத்திருப்பாரே, ஆனால் அந்த தரிசனத்தை அவர் மறந்து போவது இல்லை. அதை நிறைவேற்றுகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. அருமையான ஒரு பாடல். இதை பாடும்பொழுது நம்முடைய இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்தை கர்த்தர் துளிர்க்கும்படி செய்வாராக. மறவார் இயேசு மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை ஒரு வாக்கிய இயேசு மறவார். அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மகிமையின் தேவன் உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை ஒரு வாக்கிய இயேசு மறவார். தரிசனம் தந்தவர் மறவார், தாங்கியே நடத்திட மறவார். தரிசனம் தந்தவர் மறவார், தாங்கியே நடத்திட மறவார். எப்பக்கம் நெருக்கங்கள் உனை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார். எப்பக்கம் நெருக்கங்கள் உனை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார். எலியாவின் தேவன் உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவாம். மறவார் இயேசு மறவார், உன்னை ஒரு வாக்கிய இயேசு மறவார். சொல்லுவோம், மறவார் இயேசு மறவார். என்னை என்று பாடுவோமா? என்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார்
இயேசு மறவார், என்னை ஒரு வாக்கிய இயேசு மறவார், வாக்கு தத்தம் தந்தவர் மறவார், வழிகாட்டி நடத்திட மறவார், வாக்கு தத்தம் தந்தவர் மறவார், வழிகாட்டி நடத்திட மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார், வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார், வார்த்தையை நிறைவேற்ற மறவார், மறவார் இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவாம், மறவார் இயேசு மறவார், உன்னை ஒரு வாக்கிய இயேசு மறவார். சொல்லுவோம், மறவார் இயேசு மறவார், என்னை என்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார், மறவார் இயேசு மறவார், என்னை ஒரு வாக்கிய இயேசு மறவா. ஆமென். அவர் நம்மை மறந்து போவது இல்லை. அல்லேலூயா. தொடர்ந்து நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் சில குறிப்புகளை சொல்லி ஜெபிக்க இருக்கிறேன். நாம் பாடினோமே, ஆண்டவர் மறவார் என்ற விசுவாசத்தோட பாடினோம். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் ஆண்டவரே என்னை நினைத்தருளும். எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஆண்டவர் என்னை நினச்சி பாருங்க, என்னை நினச்சிருங்க ஆண்டவர். அந்த டசன்ட் மீன் தட் ஹி ஹாஸ் ஃபர்காட்டன் அஸ். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நோவாவை கத்தர் நினைத்தருளினார் என்று சொல்லி வேதத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். நோவாவை மாத்திரமல்ல, நோவாவோடு கூட பேழையிலே இருந்த மிருக ஜீவன்களையும் தேவன் நினைத்தருளினார் என்று வாசிக்கிறோம். ஏறக்குறைய ஓராண்டு காலம் அந்த வெள்ளம் வந்து வடிந்து இவர்கள் பேழைக்குள்ளே சென்று அந்த மழை நின்று ஏறக்குறைய ஓராண்டு காலம் ஆகிற வரைக்கும் அவர்கள் பேழைக்குள்ளேயே தான் இருக்க வேண்டிய சூழ்நிலைமை. ஏனென்றால் தண்ணீர் வற்றி போகவில்லை, இன்னமும் தண்ணீர் வடிந்து போகவில்லை. வேதம் சொல்கிறது, பேழைக்குள்ளேயே அப்படி இருந்து விட முடியாதல்லவா, காலம் பூராம் இருக்க முடியாது. எந்த நேரத்திலே சரியாக அவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதை ஆண்டவர் திட்டம் பண்ணியிருந்தார். அந்த நேரத்தில் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். அந்த நேரம் வந்த பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு காண்பித்த அந்த கிரியையை வைத்து அதை உணர்த்தும்படியாக அந்த வார்த்தை அங்கே எழுதி வைத்திருக்கிறார். தேவன் நோவாவையும் அவனோடு இருந்ததான மிருக ஜீவன்களையும் நினைத்தருளினார். உனக்கென்று உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்கிறதற்கென்று ஒரு காலத்தை அவர் வைத்திருக்கிறாரே, அந்த காலத்திலே மறவாது அதை நிச்சயமான விதத்தில் நிறைவேற்றும்படிக்கு அதை நினைத்தருளுவார் என்பதை உணர்த்துகிற வார்த்தை தான் அந்த நினைத்தருளும் என்று சொல்லுகிற வார்த்தை. நாம் நினைத்தருளும் என்று செவிப்பது தவறல்ல. என கருமையானவர்களே, கர்த்தர் அன்னாலை நினைத்தருளினார். அன்னால் வேண்டி கொண்ட அந்த ஜபத்தை அவர் மனதில் வைத்திருந்தார். அப்போவே ஃபிக்ஸ் பண்ணிட்டார் என்ன டைமில் எதை செய்யணும்னு சொல்லிட்டு. அப்போது அந்த நேரம் வந்தபோது அதை நினைத்தருளினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ராகேலை கர்த்தர் நினைத்தருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. என கருமையானவர்களே, இதைத்தான் ருசித்ததான சங்கீதக்காரன், தேவ் நினைத்தருளுவார் என்பதை ருசித்ததான சங்கீதக்காரன் 115வது சங்கீதத்தில் எழுதுகிற அந்த வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்த்தீர்களே. ஆனால் அங்கே 12வது வசனத்தில் எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வசனம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நினைத்தருளும். இங்கே பாருங்க, அன்றைக்கு சிலுவையில் தொங்கி கொண்டிருந்த திருடர்களில் ஒருவன், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது உமது அடியானை நினைத்தருளும்னு ஒரு வேண்டுதல் வைக்காமல் பாருங்க, என்னை மறந்துடாதீங்க. ஒரு வேண்டுதல் வைக்கிறான், நினைத்தருளும் ஆண்டவரே. அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பா என்று ஆண்டவர் சொன்னதை நாம் பார்க்கிறோம். ஸோ இட் இஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆஸ்கிங் காட் ஃபார் ஹிஸ் மர்சி அண்ட் ஃபேவர். தட் டஸ் நாட் மீன் தட் ஹீ ஃபர்கெட்ஸ்.
அவர் மறக்கிறவர் என்கிற அர்த்தம் அல்ல. ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று சொல்லி நான் வேண்டிக் கொள்வது, ஆண்டவரே நீர் என்னை நினைத்தருளும் என்று சொல்லும் பொழுது அவர் மறக்கிறவர் என்கிற அர்த்தத்தில் நாம் சொல்லுகிறது இல்லை. அருமையானவர்களே, ஆண்டவரை பார்த்து தேவனிடத்தில் எதை கேட்கிறோம், கர்த்தரிடத்தில் தெய்வத்திடத்தில் எதை கேட்கிறோம், ஆண்டவரே உம்முடைய தயவும் உம்முடைய கிருபையும் எனக்கு வேண்டும் என்பதை நாம் கேட்கிறோம். அதோட தான் அவ்வளோதான். இட்ஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆஸ்கிங் காட் ஃபார் ஹிஸ் மர்சி அண்ட் ஃபேவர் இன் அவர் லைஃப்ஸ். ஜெபம் ஜெபிக்கலாமா? யார் யாருக்கு இந்த வேண்டுதல் அவசியமாய்ப்படுகிறதோ நீங்கள் ஜெபம் பண்ணும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா. ராக்கியா தூரு லப மகத்தியா லபா. ஆண்டவரே என்னை நினைத்தருளும். உம்முடைய ஜனங்கள் ஜெபிக்கிற வேளையில் அவர்களுடைய கண்ணீர்களை கர்த்தர் நினைத்தருளுவீராக. அவர்களுக்கு நீர் செய்ததான வாக்கு தத்தங்களை, வாக்குறுதிகளை கர்த்தர் நினைத்தருளுவீராக. உம்முடைய பிள்ளைகள் கடந்து வந்த நிந்தனைகளை கர்த்தர் நினைத்தருளுவீராக. உம்முடைய பிள்ளைகள் தாண்டி வந்த சோதனைகளை கர்த்தர் நினைத்தருளுவீராக. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தாண்டி வந்த உபத்திரவங்களை கர்த்தர் நினைத்தருளுவீராக. உம்முடைய ஜனங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறதான வெறுமையின் சூழ்நிலைகளை கர்த்தர் நினைத்தருளுவீராக. இல்லாமையின் சூழ்நிலைமைகளை நினைத்தருளுவீராக. வேதனையின் பாதைகளை கர்த்தர் நினைத்தருளுவீராக. போராட்டங்களின் சூழ்நிலைகளை கர்த்தர் நினைத்தருளுவீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் நினைத்தருளுவீரே. ஆனால் உம்முடைய கிரியையை, உம்முடைய கரத்தின் கிரியைகளை, உம்முடைய அற்புத கிரியைகளை, உம்முடைய அதிசய கிரியைகளை அவர்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் ருசிப்பார்கள். ஆண்டவரே அப்படியான நிலைமையில நினைத்தருளும்படிக்கு ஜெபிக்கிறோம். நினைத்தருந்து அருளுகிற காலங்களிலும் சரி, இந்த ஆண்டின் ஆரம்பத்திலிருந்தும் சரி, நீர் கொடுத்த எல்லா வாக்குறுதிகளை, ஒவ்வொரு ஆண்டும் நீர் கொடுத்திருந்ததான உம்முடைய வாக்குத்தத்த வசனங்களை ஆண்டவரே நீர் நினைத்து அருள்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய வாக்குறுதிகளை கர்த்தர் நினைத்து அருள்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் அப்படியே செய்கிறதற்கு போதுமானவராக இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அதற்கு அடுத்ததாக இன்னொரு காரியத்தை நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஆண்டவரே எனக்கு தொடர்ந்து பாதை காட்டுவீராக. நிறைய நேரங்களில் நாம் போய்கொண்டிருக்கிற பாதை சரிதானா அப்படிங்கிறத நிதானித்து, தேவ சமூகத்தில் நிதானித்து அறிய வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு ப்ராஃபிட்டிக்கலாக எனக்கு வந்து எனக்கு கைட் பண்ணுங்க ஆண்டவரே. ரைட்டான பாதையில் போயிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு சிறவர் ராங் திசையில் போவாங்க. போகிற பாதை சரின்னு நினச்சிக்கிட்டே போயிட்டுருப்பாங்க. ஆனால் அவங்க போகிற டெஸ்டினேஷன் வராது. எவ்வளோ இப்போ 8 வருஷம், 9 வருஷம், 10 வருஷம் ரைட்டான பாதையில் போயிட்டுருக்கேன்னு போயிட்டே இருப்பாங்க, டெஸ்டினேஷன் வராது. அப்போவாது கொஞ்சம் புத்தி தெளிய வேண்டுமே. நான் போயிட்டு தான் இருக்கிறேன், ஆனால் சரியான டைரக்ஷனில் தான் போகிறேன்னு தெரியாமல் சில நேரங்களில் யூ மே ஹாவ் டு டேக் ஃபுல் யூ-டர்ன், ஃபுல் யூ-டர்ன். அதை கர்த்தர் தான் காட்ட வேண்டும், அந்த பாதையை, சரியான பாதையை காட்ட வேண்டும். ஆண்டவரே சில நேரங்களில் ஆண்டவர் உணர்த்திடுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம உண்மையாக ஜெபம் பண்ணினா உணர்த்துவார். சில நேரங்களில் தெரியும் என்று சொல்லி நம்மை நாமே சமாதானப்படுத்தி கொண்டு, நம்மை நாம் நமக்கு நாமே மெச்சிக்கொண்டு சென்று கொண்டிருந்தால் எங்கேயாவது போய் சிக்கக்கூடிய நிலைமையில் போனதுக்கு பிறகு யோசித்து எந்த பிரயோஜனமும் இருக்காது. அருமையானவர்களே, ஆகவே நான் போகிற பாதை சரிதானா ஆண்டவரே? நாம் போகிற பாதை அவருக்கு தெரியும், என்ன பாதையில் போகிறோன்னு நமக்கு தெரியுமா? அதுதான் பொழுது கேள்வி. அதுக்காக ஜெபம் பண்ணா சரியான பாதையில் தான் போகிறேன்னு ஆண்டவரே. ஐ மே ட்ராவலிங் இன் த ரைட் பாத் இன் மை லைஃப். ஐ மே மேக்கிங் த ரைட் டெசிஷன்ஸ் அலாங் மை வே ஆஸ் ஐ ப்ரொசீட் இன் மை லைஃப். என்னுடைய வாழ்க்கையில் போய்கொண்டிருக்கிற பாதையில் சரியான தீர்மானங்களை தான் எடுத்துகிட்டு நான் போயிட்டுருக்கிறேன் ஆண்டவரே. அது சரியான பாதைக்கு தான் போயிட்டுருக்கிறேனா? சரியான பாதையில் போகிறது தானா? ஸ்தோத்திரம். பாதியில் போகும்போதே சில நேரங்களில் நம்ம தீர்மானம் எடுத்துகிட்ருப்போம், இந்த இடத்துல இவ்வளோ வேகமாக போகலாம், இந்த இடத்துல ரைட் டேர்ன் எடுத்து போகலாம், இந்த இடத்துல லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து போகலாம், இதெல்லாம் தீர்மானித்து பிரயாணம் செஞ்சிட்ருப்போம். ஆனால் ரைட்டான திசையில் தான் நம்ம நினச்சிட்ருப்போம், இந்த பாதியில் போனால் போயிடலாம் அப்படின்ட்டு. ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு மைண்டில் ஒரு டெஸ்டினி வச்சுருப்போம், இந்த பாதியில் போனால் போயிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் அது சரியான பாதை தானே? அந்த பாதை கரடு மரடான பாதையோ ஸ்மூத்தான பாதையோ அது ரெண்டாம் பட்சம். அருமையானவர்களே, ஆனால் அது சரியான பாதையா? அப்போ எனக்கு பாதையை காட்டுங்க ஆண்டவரே. ஒருவேளை நான் சரியான பாதையில் போகாமல் ராங் டைரக்ஷனில் போனால் என்னுடைய திசையை மாற்றக்கூடிய விதத்தில் எனக்கு சூப்பர் நேச்சுரலாக ப்ராஃபிட்டிக்கலாக என்கிட்ட பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லி உண்மையாக திறந்து கொடுத்தா கர்த்தர் பேசுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்கள், நீ அடையணும்னு நினைக்கிற டெஸ்டினியை 8 வருஷம், 10 வருஷம் ஆனாலும் அடைய முடியலன்னு சொன்னால் பெட்டர் யூ சிட் பேக் அண்ட் ஆஸ்க் காட் ஃபார் கைடன்ஸ். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு தொடர்ந்து பாதை காட்டுங்க ஆண்டவரே.
தாவீது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் கத்திரத்தில் விசாரித்து 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 காரியங்களை செய்ததை பார்க்குறோம். ஆண்டவருக்கு சோத்திரம். எங்கே அவன் விசாரிக்காமல் விட்டானோ அங்கே தான் தப்பு பண்ணான், அங்கே தான் மாட்டினான், அந்த இடத்துல தான் நிறைய அடி வாங்கினான். ஸ்தோத்திரம். அங்கே தான் நிறைய இழப்புகள் வந்தது. ஸ்தோத்திரம். அங்கே தான் நிறைய சேதங்கள் வந்தது. எங்களை எப்போல்லாம் கத்தர்கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் இருந்தாலும் அந்த மாதிரி இடங்களில், ஆனால் எப்போல்லாம் கத்தர்கிட்ட கன்சல்ட் பண்ணானோ அங்கே சமாதானமாக இருந்தது, அதில் நிறைவு இருந்தது, அதில் திருப்தி இருந்தது, வெற்றி இருந்தது. ஸ்தோத்திரம். தோல்விகளும் கூட ஜெயமாய் மாறக்கூடிய சூழ்நிலை வந்தது, இழப்புகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது. வென் ஹி என்கொயர்ட் ஆஃப் த லார்ட் அபவுட் த வே ஹி ஹேஸ் டு கோ, அந்த பாதையை காட்டும்படி ஆண்டவர்கிட்ட கேட்ட பொழுதெல்லாம், இந்த கருமையானவர்கள் ஏதோ நல்ல ஒரு பாடம் நம்முடைய வாழ்க்கையில், டோம் பண்ணுங்க ஆண்டவரே, எனக்கு பாதையை காட்டுங்க ஆண்டவரே, நான் சரியான பாதையில் தான் போகிறேன்னா ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் மனதுக்குள்ளே ஒரு டெஸ்டினியை வைத்துக்கொண்டு, மனதுக்குள்ளே ஒரு லெக்கை வைத்துக்கொண்டு, மனதுக்குள்ளே இதை பெற்றுவிட வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு, மனதுக்குள்ளே இதை அடைய வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு, என் மனதுக்குள்ளே இதை நான் பெற்று விடுவேன் என்று நான் நம்பிக்கொண்டு, ஆண்டவரே எத்தனையோ ஆண்டுகள் ஒரே பாதையில் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தாவே ஸ்தோத்திரம், அதற்கான அறிகுறி இல்லாத சூழ்நிலைமையில் சற்று நான் பின்னுக்கு உட்கார்ந்து உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்படிக்கு நான் விரும்புகிறேன். ஒருவேளை நான் போகிற பாதை சரிதானோ இல்லையோ ஆண்டவரே, நான் சரியான பாதையில் போகவில்லை என்று சொன்னால் கிருபையாய் மனதிறங்கி அந்த பாதை எனக்கு மாற்றி கொடுப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் ஆண்டவரே இந்த ஜெபத்தை உண்மையாய் செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் கண்ணிகளுக்கு ஆண்டவரே விளக்குவீராக, ஆண்டவரே நிந்தனைகளுக்கு விளக்குவீராக, அதனால் வரக்கூடியதான நிந்தனைகளுக்கு விளக்குவீராக. இந்த ஜெபத்தை யாரெல்லாம் உண்மையாய் செய்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் சேதங்களுக்கு, பொருள் சேதங்களுக்கும் ஆண்டவரே, பண இழப்புகளுக்கும் ஆண்டவரே விளக்கும்படி இன்னொரு முக்கியமான ஒரு குறிப்பை நான் சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது நான்கு சுவிசேஷங்களிலும் ஆண்டவர் மையப்படுத்தி பிரசங்கித்த காரியம், சொன்ன காரியம், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் பல்வேறு காரியங்களை சொன்னார். மத்தேயு சுவிசேஷத்தில் அவர் ஒரு ஜூவிஷ் ஆடியன்ஸுக்கு எழுதினதுனால, அதாவது யூதர்கள் இருந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அப்படிப்பட்ட நபர்களுக்காக எழுதப்பட்டபடினாலே, அவர் தேவன் என்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல், காட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல், அவர் பரலோகம் என்கிற வார்த்தையை அங்கே பரலோக ராஜ்யம் என்று சொல்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அநேக இடங்கள் அப்படி பயன்படுத்தப்பட்டாலும் பரவலாக தேவனுடைய ராஜ்யம், உதாரணமாக மத்தேயு 6:33 முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவர்கள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்புகள், அதாவது தேவனுடைய ராஜ்யம் உங்கள் நடுவில் வந்திருக்கிறது, இப்படியெல்லாம் பல வார்த்தைகளை ஆண்டவராக இயேசு சொன்னதை பார்க்கிறோம். அருமையானவர்கள், நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல இந்த தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அறிவுறுத்துகிறது எல்லாம் வாசிக்கிறோமே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படிப்பட்ட நிலைமையில் இந்த தேவனுடைய ராஜ்யம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது அவர் ஊழியத்தை ஆரம்பித்த காலத்தில் இருந்து ஸ்தாபிக்கப்பட ஆரம்பித்தது. ஆனால் அது முழுமையாக இன்னமும், அதாவது ஸ்தாபிக்கப்பட்டு கொண்டே வருகிறது படிப்படியான நிலைமையில். இந்த உலகத்தின், இந்த உலக ராஜ்யங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கின்றன. தேவனுடைய ராஜ்யமானது ஒரு வலிமையான எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு நேராக, நிலைப்பாட்டுக்கு நேராக போய்கொண்டிருக்கிறது. அது எப்பொழுது அது முழுமை பெறும் என்றால், இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் தேவனுடைய ராஜ்யம் வலிமையாக, முழுமையாக ஸ்தாபிக்கப்பட்டு விடும் என்பதை பார்க்கிறோம். ஸோ இன் பிட்வீன் திஸ் பீரியட், இந்த இடைப்பட்ட காலகட்டங்களிலே நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டுமானால் அதற்கு ஏற்ற விதத்தில் நாம் வாழும்படிக்கும், தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக பரவுகிறதற்கு, நம்மை கர்த்தர் பயன்படுத்துகிறதற்கு ஏதுவாக நம்மை அர்ப்பணிக்கும்படிக்கும் ஆண்டவர் விரும்புகிறார். இதற்கு ஏற்ற விதத்தில் கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஏராளமான வசனங்கள் வேதத்தில் இருக்கிறதை குறித்து உங்களுக்கு நான் சொன்னேன். கர்மியான தேவனுடைய ராஜ்யத்தின் தாற்பரியங்கள் என்ன என்பதெல்லாம் நாம் அறிந்திருக்க வேண்டும். இங்கே பார்த்தீங்கன்னா 1 Corinthians 4:20 இப்படி ஒரு அழகான வசனம் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இட் இஸ் பை பவர்.
அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போது தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நாம் தெளிவாக ஒரு உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் இயங்கி கொண்டு இருக்கிறது என்பதை பற்றியும், தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம் என்று, நாம் உலக அரசாங்கத்திற்கு உட்பட்ட நிலைமையில வெளிப்படையாக இருந்தாலும் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்கள் என்கிறதான ஒரு நிஜத்தை நாம் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும். உமது ராஜ்யத்தை குறித்து ஆண்டவரே நான் தெளிவாக விளங்கிக் கொள்ளவும் அதில் பயன்படவும் எனக்கு கிருபை தாரும் என்று இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? என்னோடு சேர்ந்து ஜெபிங்கள். இந்த தேவனுடைய ராஜ்யத்தை விளங்கி கொண்டவர்களுடைய ஸ்தோத்திரம், அவங்களுடைய பர்செப்ஷன் வித்தியாசமாக இருக்கும். ஸ்தோத்திரம், அவங்களுடைய நடையுடைய பாவனைகள் வித்தியாசமாக இருக்கும். தேவனுடைய ராஜ்யத்தை சரியாக புரிந்து கொண்டவர்களுடைய வாழ்க்கை முறை வித்தியாசமாக இருக்கும், வாழ்க்கை தரம் வித்தியாசமாக இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய ராஜ்யத்தை நாம் விளங்கி கொண்டவர்களாக இருக்க நாம் இந்த நாட்களிலே கர்த்தரிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்வோமாக. தேவனுடைய ராஜ்யத்தை விளங்கி கொண்டவர்கள் இந்த உலகத்தில் வேறு எந்த பயமுறுத்தலுக்கும் ஒரு துளி கூட பயப்பட மாட்டார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஸோ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் தெளிவாக விளங்கி கொள்ளவும் அதிலே நாம் பயன்படவும் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை நீர் பேசினீர், உம்முடைய ராஜ்யத்தை குறித்தீர். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் கட்ட ஆண்டவரே, நாங்கள் வாசிக்கிறதுக்கு ஏதுவாக, நாங்கள் அறிந்து கொள்கிறதுக்கு ஏதுவாக எத்தனையோ வார்த்தைகளை எங்களுக்கு பதிந்து கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான வெளிப்பாடுகளை எங்களுக்குள்ளே தருவீராக. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான ஒரு தெளிவை எங்களுடைய மனதிலே கர்த்தர் தருவீராக. தேவனுடைய ராஜ்யத்தில் நாங்கள் பயன்படும்படிக்கான கிருபைகளை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சபைக்கு கர்த்தர் அந்த கிருபையை வெளிப்படுத்துவீராக. இந்த சபை தேவ ராஜ்ய கட்டுமான பணியில் ஆண்டவரே, not just outside building ஆண்டவரே, ஆனால் ஆண்டவரே ஏதோ ஒரு வெளிப்படையான ஒரு ஆண்டவரே கட்டிடத்தை கட்டுகிற நிலைமையில மட்டும் அல்ல, உண்மையாகவே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதான பணியிலே இந்த சபை தொடர்ந்து, இந்த சபை மக்கள் தொடர்ந்து அதில் ஈடுபடுகிறதற்கும் அதிலே ஆண்டவரே பயன்படுகிறதற்கும் தேவரை கிருபை செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். இந்த ஜபத்தை ஜபித்ததான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கு கேட்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் ஜபத்தை கேட்டபடியா கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக இன்னொரு காரியத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில். அருமையானவர்களே, சத்துருவின் மறைவான கண்ணிகளுக்கு கர்த்தர் நம்மை விளக்க வேண்டும், நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் விளக்க வேண்டும். ரெண்டாவதாக, மனிதர்களின் சூழ்ச்சிகளுக்கு நம்மை கர்த்தர் விளக்க வேண்டும், விளக்கி பாதுகாக்க வேண்டும். இந்த உலகம் பொல்லாத உலகம். இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் நிறைய பேர் பொல்லாங்கானவுக்குள் கிடைக்கிறவர்கள் பொல்லாதவர்களாக தான் இருப்பார்கள். இயற்கை சுபாவம் பொல்லாங்கானது பொல்லாததாக இருக்கும். இந்த சத்துருவி மறைவான கண்ணிகள் எப்போ கண்ணியை வைப்பான்னு தெரியாது, எங்கே யாரை ட்ராப் பண்ணுறதுக்கு கண்ணி வைப்பான்னு தெரியாது. மறைவான கண்ணிகள், வெளி மறைவான கண்ணி ஏன் சொல்கிறேன்னா, கண்ணி வைக்கிறது வெளியே தெரிகிற மாதிரி வைக்க மாட்டாங்க. வெளியே தெரிகிற மாதிரி வைத்தா அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு மறைச்சு வைக்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். இதைத்தான் சத்துரு நயவஞ்சகமாய் செய்வான். மறைவான கண்ணிகள், சத்துரு வைக்கிற மறைவான கண்ணிகள். ஸ்தோத்திரம். சில நேரங்களில் வார்த்தையில் அகப்படுத்தும்படிக்கு இயேசுநாதர்கிட்ட சில காரியங்களை பேசினார்கள் என்றெல்லாம் இருக்கு. அவருடைய வார்த்தையிலே குற்றப்படுத்தும்படி, ஆனால் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்போ சத்துரு வைக்கிறவான மறைவான கண்ணி, உதாரணமாக சொன்னால், எலிசாவின் நாட்களிலே இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாய் சீரிய ராஜா படையெடுத்து வரும்பொழுது அவன் ரொம்ப இராணுவ அவன் ரொம்ப கிளவராக திட்டம் பண்ணுவான். இந்த இடத்துல போய் இந்த சமயத்தில் இறங்கினால் இராணுவத்தை கொண்டு போனால் இஸ்ரவேலின் ராஜாவால் நம்மை சமாளிக்க முடியாது, எளிதாக அவனை மேற்கொண்டு விடலாம் என்று சொல்லி அவன் தன்னுடைய ஊழியக்காரரோட ஆலோசனை பண்ணுகிற அதே வேளையில் அவன் என்ன ஆலோசனை பண்ணி எந்த இடத்திற்கு போக அவன் எத்தனைக்கிறான் என்று சொல்லி எலிசா ராஜாவுக்கு தன்னுடைய ராஜாவுக்கு தூது அனுப்பி விடுவான். இந்தந்த இடத்துல வந்து இந்த சமயத்தில் வந்து இந்த ராஜாவை எதிரி ராஜா வந்து அவன் பதிவிட இருக்க அவன் முற்படுகிறான், நீ ஒரு காத்துக்கொள் என்று சொல்லி அவன் அலர்ட் பண்ணி விட்ட உடனே இந்த இஸ்ரேலின் ராஜா என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல ஆள் அனுப்பி பார்த்து எலிசா சொன்னது போலவே தான் உண்மையாக அது நடக்கிறது என்று சொல்லி தன்னை தப்புவித்துக் கொள்வான், தன்னை காப்பாற்றிக் கொள்வான். இதுதான் மறைவான கண்ணி, மறைவாக செயல்படுவது இது. அதுபோல சத்துரு மறைவான கண்ணிகளை நம்முடைய பாதையில் வைக்க முடியும். அந்த மறைவான கன்னிகளுக்கு எத்தனையோ நேரங்களில் கர்த்தர் தான் நம்மை தப்புவித்திருக்கிறார். ஏற்கனவே இந்த என்னுடைய வாழ்க்கையில் சில மறைவான கன்னிகள் சத்துரு வைத்தான், அதிலே கர்த்தரனை தப்புவித்திருக்கிறார் என்று அனுபவித்தவர்கள் கரங்களை வைத்து ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமேன், அல்லேலூயா. என்ன கர்த்தர் தப்பு வச்சிருக்கிறார், என்ன தப்பு வச்சிருக்கிறார், நிச்சயமாக தப்பு வச்சிருக்கிறார். சம்பவங்களை சொல்ல முடியும்.
இப்போ நேரம் இல்லாதனால் நான் சொல்லலை. எனக்கு அருமையானவர்களே, சத்ருவின் மறைவான கண்ணிகள். ரெண்டாவது, மனிதர்களின் சூழ்ச்சிகள். இந்த உலகத்தில் யாரை எப்படி நம்புறதுன்னு தெரியாதுங்க. சூழ்ச்சி, ரொம்ப சூழ்ச்சமமாக செயல்படுவாங்க. வெளியில் பார்க்கறதுக்கு தேனொழுக பேசுவார்கள். எந்த விதத்தில் உன வைஃப்பில் உனக்கு சூழ்ச்சி பண்ணி உன்னை ட்ராப் பண்ணுவாங்கன்னு தெரியாது. சோத்ரம், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, கர்த்தரோடு நடக்கிற கர்த்தருக்கு பயந்து இருக்கிற ஆட்கள் தான் ஸ்தோத்திரம் சாதாரண யதார்த்தமாக இருக்கக்கூடியவர்கள். அதாவது மனிதர்களின் சூழ்ச்சிகள். இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்த மட்டும் நமக்கு எஸ்தர் புஸ்தகம் அதுக்கு ஒரு நல்ல ஒரு அடையாளம். ஆமான் சூழ்ச்சி செய்தான், ஒரு ஜனத்தையே கொண்டு போடுகிறதற்கு, அழித்து போடுகிறதற்கு. இன்றைக்கு தெரியும் நமக்கு எந்தெந்த விதங்களில் தேச அளவில் சூழ்ச்சிகள் செய்யப்படுகிறதுன்னு சொல்லிட்டு கண்ணெதிர பார்த்துட்டு இருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட சத்துவின் மனிதர்களின் சூழ்ச்சிகள், சத்ருவின் கன்னிகள், மறைவான கன்னிகளுக்கும் மனிதர்களின் சூழ்ச்சிகளுக்கும், மறுபடியும் சொல்லுகிறேன், சத்ருவின் மறைவான கன்னிகளுக்கும் மனிதர்களின் சூழ்ச்சிகளுக்கும் கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் விலக்கி காக்க வேண்டும் சொல்லி ஜெபிப்பீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இதில் பாதிக்கப்பட்டிருந்தால் கர்த்தர் விடுவிக்க முடியும், கர்த்தாவே என்னை விடுவீம் என்று சொல்லுங்க. ரம ஹரி அகர பாபா ஷியாலபா ரி அந்தர பலு ரம கம்பரகரபு சத்ருவின் மறைவான கன்னிகளுக்கு கர்த்தாவே எங்களை விலக்கி தப்பு வைப்பீராக, விலக்கி தப்பு வைப்பீராக, கன்னிகளை தெறிப்புண்டு போக பண்ணுவீராக. சத்ருவான வைக்கக்கூடியதான, வைத்திருக்கக்கூடியதான கன்னிகள் எல்லாவற்றையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுடைய நாமத்தினாலே தெறிப்புண்டு போகும்படி செய்கிறோம். நீர் தெறிப்புண்டு போகும்படி செய்வீராக. அதுபோல எங்களுக்கு விரோதமாய் செயல்பட ஆண்டவரே நினைக்கிற அல்லது செயல்படுகிற மனிதர்களின் சூழ்ச்சிகள், மனிதர்களின் சூழ்ச்சிகளை விசேஷமாக நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ளும்படிக்கு எங்களுக்கு முன்கூட்டியே வேண்டிய கிருபைகளையும் ஞானத்தையும் வெளிப்பாடுகளையும் கர்த்தர் தருவீராக. அதே வேளையில் மனிதர்களின் சூழ்ச்சிகள் எங்கள் மேலே, எங்கள் குடும்பங்களின் மேலே பலிக்காதபடிக்கு ஆண்டவரே மனிதர்களின் சூழ்ச்சிகள் ஒருவேளை எங்களுடைய பணத்தையோ, எங்களுடைய பொருட்களையோ, எங்களுடைய நிலப்புலன்களின் ஜனங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை அபகரிக்க நினைத்து சூழ்ச்சி செய்கிறதான மனிதர்களின் சூழ்ச்சிகள் ஆண்டவரே ஜனத்தின் மேலே பலன் செய்யாதபடிக்கு அப்படிப்பட்ட சூழ்ச்சிகளுக்கு கர்த்தர் முற்றிலும் 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 உம்முடைய ஜனத்தை விலக்கி காத்துக்கொள்ளுவீராக, விலக்கி காத்துக்கொள்ளுவீராக. கர்த்தர் அப்படியே ஜெபம் கேட்டபடியால் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி. அடுத்தபடியாக இன்னொரு காரியத்துக்காக கர்த்தரிடத்தில் ஜெபிக்க போகிறோம். லார்ட் ஹெல்ப் மீ டு பி கிளியர் ஆன் மை கால். என்னுடைய அழைப்பிலே நான் தெளிவாக இருக்க உதவி செய்யுங்க. அழைப்பு என்று சொல்ல உடனே முழு நேரமாக ஊழியத்துக்கு வந்து ஒரு ஸ்தோத்திரம் ஒரு போதகராகவோ இல்லை என்றால் ஒரு இவாஞ்சலிஸ்டாகவோ சுவிசேஷகராகவோ இருந்து ஒரு நாலு பேருக்கு முன்னால் மைக்கை வச்சு பேசுகிறது தான் அழைப்புன்னு நினைக்காது. தட் அலோன் இஸ் நாட் கால். அது ஒரு பிரத்யேக அழைப்பு, அது மட்டும்தான் அழைப்பு என்று சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. யூ மே பி கால்டு டு பி அ டாக்டர், ஒரு மருத்துவராக இருக்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கையில் அழைப்பு இருக்கலாம். சோத்திரம், நீங்கள் ஒரு ஆசிரியையாகவோ ஆசிரியராகவோ இருக்கிறதுக்கு அழைப்பு இருக்கலாம். நீங்கள் ஒரு வழக்கறிஞராக செயல்படுகிறதுக்கு அழைப்பு இருக்கலாம். ஒவ்வொரு அழைப்பிற்குள்ளும் கர்த்தர் அது அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை குறித்ததான அவருடைய ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருப்பார். ஒருவேளை நீங்கள் ஸ்தோத்திரம் ஒரு நல்ல ஒரு ஹோம் மேக்கராக இருந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஜப ஊழியத்தை செய்கிறதற்கான அழைப்பை கூட பெற்றவர்களாக இருக்கலாம். யூ மே பி கால்டு டு பி எ ஹோம் மேக்கர், அதுவும் ஒரு அழைப்பாக கூட இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில். யாருக்கு எப்படியோ உங்களுடைய அழைப்பை குறித்து நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவரே எனக்கு உரிய அழைப்பு இன்னதென்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தர் உணர்த்துகிறார்கள். சில நேரங்களில் ஆபிரகாமுக்கு அழைப்பை கொடுப்பார், ஆனால் சாராளுக்கு ஆண்டவர் அழைப்பு சேர்ந்து, தட் இஸ் எ யூனிட். ஆபிரகாம் அழைக்கும் பொழுது சாராளுக்கு சேர்ந்து தான் வந்தது அந்த அழைப்பு. அப்போ சாராளுக்கு தனிப்பட்டு கொடுக்கப்படவில்லை. ஆபிரகாம் எங்கெல்லாம் போனாரோ சாரால் கூடவே போக வேண்டியதுதான். ஆபிரகாம் என்ன காரியத்துக்கு கர்த்தர் அழைச்சிருக்கிறாரோ அதில் ஒரு பகுதியை, அதில் ஒரு பார்ட் சாராளுக்கு பிளே பண்ணுறதுக்கு ஒரு பங்கு அதில் இருக்கிறது சாராளுக்கு. ஸோ அது ஒரு அழைப்பு ஆண்டவருக்கு சோத்திர. சில நேரங்களில் உங்களுடைய கணவனுக்கு கர்த்தர் கொடுத்த அழைப்பு உங்களுடைய அழைப்பாக இருக்கும். You will be playing a part along with him, a second fiddle madri stotram. That may be a call. எந்த அழைப்பை ஆண்டவர் யாருக்கு வைத்திருக்கிறாரோ நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னுடைய அழைப்பு இன்னது என்பதை, ஒருவேளை உங்கள் அழைப்பு இன்னதுன்னு தெளிவாக இதுவரைக்கும் தெளிவில்லைன்னா இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேளுங்க. என்னுடைய அழைப்பு என்ன ஆண்டவரே, என்னுடைய அழைப்பு என்ன ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நான் ஒரு சில தானே ஒரு சில ப்ரொஃபஷன்ஸை மட்டும்தான் நான் மென்ஷன் பண்ணேன். ஒரு சில ப்ரொஃபஷன்ஸை மட்டும்தான் நான் சொல்லி காண்பித்தேன். அதுக்காக மற்ற ப்ரொஃபஷன்ஸ்லாம் கிடையாதுன்ற அர்த்தம் அல்ல. எல்லா ப்ரொஃபஷன்ஸ்லையும் ஆண்டவர் ஆட்களை வச்சு நடத்துவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
அது அவருடைய அழைப்பு. ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறார், ஒரு குறிப்பிட்டதான அழைப்பு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னுடைய அழைப்பை நான் தெளிவாய் அறிந்து கொள்ளவும், என்னுடைய அழைப்பில் நான் தெளிவாயிருக்க உதவி செய்யுங்க. சில பேர் வந்து அவங்களுக்குரிய அழைப்பை விட்டுட்டு இன்னொரு அழைப்பில் போய், இன்னொருத்தருக்குரிய அழைப்பிலையோ இல்லைன்றால் இன்னொரு காரியத்தை போய் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதில் ஒரு சக்ஸஸே இருக்காது. ஸ்தோத்திரம். சுற்றி சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். அதில் ஒரு ஒரு ப்ரொடக்டிவிட்டி இருக்காது. ஸோ யூ ஹேவ் டு பி கிளியர் ஆஃப் யுவர் கால், வாட் காட் ஆஸ்க் கால்ஸ் யூ டு டூ. கர்த்தர் என்ன செய்யும்படி கொண்டு அழைத்திருக்கிறார் என்பது தெளிவாக இருக்க வேண்டும். சில பேருடைய லைஃப்பில் சில காலகட்டங்களிலே ஒரு அழைப்பை கர்த்தர் வைத்திருப்பார். அழைப்பை மாற்றுகிறதல்ல, சில காலகட்டங்களுக்கு இன்னொரு ஒரு அழைப்பை கொடுத்து ஆண்டவர் அதில் நடத்துவார். அது வித்தியாசமானதாக இருக்கும். அது அவரவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, தனிப்பட்ட விதத்தில், இல்லைன்றால் தனிப்பட்ட குடும்பங்களுக்கு கர்த்தர் செய்கிற காரியமாக இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உண்டாவதாக அதை அதெல்லாம் அதை புரிந்து கொள்றதுக்கு ஆண்டவரோடு நெருக்கமாய் நடக்கும் பொழுது கர்த்தர் அதை வெளிப்படுத்தி கொடுப்பார் ஆண்டவர். ஆனால் இந்த நாட்களில் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டியது, இன்றைக்கி நீங்கள் ஸ்பெஷலாக ஜெபம் பண்ண வேண்டியது, ஆண்டவரே என்னை குறித்து உங்களுடைய அழைப்பு என்ன, எனக்கு என்ன அழைப்பை வச்சுருக்கிறீங்க ஆண்டவரே? ஓ ஷபா ராபாலா காபாலா தூடாபாமா ராபாலாமா. கொஞ்சம் அப்படியே அபிஷேகத்தை பெற்றிருக்கிறவங்க அந்நிய பாஷைகளில் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். ஆவியானவர் நமக்குள்ளேருந்து ஜெபிக்கிறார் அல்லவா? ஹல்லேலூயா. நமக்காக இன்டர்சீட் பண்ணுறார். ஓ ஹல, ஒரு தெளிவு வரட்டும். சில நேரங்களில் நம்ம ஆவியில் ஜெபிக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு தெளிவு வர ஆரம்பிக்கும். ஓ ஷியா ரபு கபா ரபு, அதை அனுபவித்தவங்களுக்கு மட்டும்தாங்க புரியும். இதில் மேலே நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இந்த அனுபவம் புரியாது. ஆனால் இதை நாம் எல்லாம் அதை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். இல்லை, அநேகர் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே அந்நிய பாஷைகளில் ஒரு நிமிடமாகிலும் ஜெபிக்கும்படி கேட்கிற, அட்லீஸ்ட் அவ்யூ செகண்ட் ஜனங்களுக்கு தெளிவாய் கர்த்தர் பேசுகிறார். அவங்க இருதயத்தில் அவங்களுக்குரிய அழைப்பு என்னன்னு சொல்லி நீங்க பேசுங்க ஆண்டவரே. எந்த காலகட்டத்தில் எந்த இடத்துல அவர்களை கொண்டு என்ன செய்ய நீர் விரும்புகிறீர் என்கிறதான உங்களுடைய அழைப்பை கர்த்தர் அவர்களுக்கு தெளிவுபடுத்தும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாடியான் ஜெபிக்கிறேன், என்னை எதற்கு அழைத்தீர் என்பதில் ஒரு தெளிவை உம்முடைய ஜனங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கத்தர் அப்படியே ஜெபம் கேட்டபடியாக கத்தர ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு வாரமும் நாம் என்ன செய்கிறோம்? தனிப்பட்ட பக்தி விருத்திக்காக ஜெபிக்கிறோம், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், சபைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சோதர பொழுது குடும்பங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். குடும்பங்கள் கர்த்தரோடு நடக்க இன்றைக்கி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கோணங்களில் ஜெபிக்கிறோம் அல்லவா? இன்றைக்கு நாம் ஜெபிக்க வேண்டிய காரியம் ஆண்டவரே, குடும்பங்கள் கர்த்தரோடு நடக்க வேண்டும். அல்லேலூயா, சூத்திரம். ஆண்டவர் ஒரு வழியில் கூட்டிகிட்டு போவார், நாங்கள் ஒரு வழியில் போகவும் நாங்கள் போகக்கூடாது. குடும்பங்கள் கர்த்தரோடு கூட நடக்க வேண்டும். என் குடும்பம் கர்த்தரோடு நடக்கணும்னு நான் விரும்புகிறேன். அந்த மனுஷங்க சொல்கிற விதத்தில் இல்லைங்க, என் குடும்பம் கர்த்தரோடு, கர்த்தர் என்கிட்ட என்ன சொல்கிறாரோ அதுபடி நான் நடக்க விரும்புகிறேன். அந்த லூயா, ஸ்தோத்திரம். அதுபோல் நீங்கள் யூ ஹேவ் டு பி வெரி கிளியர் ஆன் தட். ஆண்டவர் ஸ்தோத்திரம். கர்த்தரோடு நடக்க வேண்டும். பிள்ளைகள் கர்த்தரையும் வேதத்தையும் நேசிக்கிறவர். கர்த்தரையும் நேசிக்கணும், வேதத்தையும் நேசிக்கணும். நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் ஆனால் பைபிள் எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை, பைபிள் எடுக்க மாட்டேன்னு சொன்னால் தட் இஸ் நாட் ரைட். அது சரியான விதத்தில் நீ கர்த்தரை நேசிக்கிறா என்ற அர்த்தம் அல்ல. கர்த்தரை நேசிக்கிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நிச்சயமாக நேசிப்பார்கள். ஸோ நான் பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகளுக்காக நம்ம ரொம்ப நிறைய ஜோம் பண்ணும். ஏன்னா அவங்க லைஃப்பில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்குது. பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தரையும் வேதத்தையும் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மூன்றாவது, தேவ சமாதானம் குடும்பங்களுக்குள்ளே நிலைப்பட வேண்டும். குடும்பங்களில் யாராவது ஒரு நபர் நிர்விசாரமாக இருந்தாலும், ஒரு நபர் இர்ரெஸ்பான்சிபிளாக இருந்தாலும், அதாவது பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டாலும், ஒரு நபர் ஜாக்கிரதை இல்லாமல் இருந்தாலும், ஏதோ ஒரு விதத்தில் அது முழு குடும்பத்தையுமே என்ன செய்கிறது? சமாதான குலைவுக்குள்ளே கொண்டு வரும். நல்ல சமாதானமாக இருந்துட்டு இருப்பாங்க. யாரோ ஒரு நபருடைய மதியினமான செய்கையினால முழு குடும்பமும் சமாதானம் பாதிக்கப்படுறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்தோத்திரம். இது இட் இஸ் யூனிவர்சல். ஆனால் இந்த ஜோம ஆண்டவரே, எங்களோட குடும்பத்தில் சமாதான நிலைப்பட வேண்டும். அப்போ அதுக்கு என்ன செய்யணுமோ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொடுப்பார். சொல்லி ஜெபிப்பீங்களா? மூணு காரியம் சொல்லியிருக்கிறேன். கர்த்தரோடு நம்முடைய குடும்பங்கள் நடக்க வேண்டும். ரெண்டாவது, நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரையும் வேதத்தையும் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது, தேவ சமாதானம் குடும்பங்களிலே நிலைப்பட வேண்டும். சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். ஓ ஹல்லேலூயா. நான் சபையின் குடும்பங்களுக்காக ஜெபித்து வருகிறேன். தனிப்பட்ட விதத்தில் ஜெபித்து வருகிறேன். எங்களுடைய குடும்ப ஜெபத்தில் நம்முடைய சபையின் குடும்பங்களுக்காக ஜெபித்து வருகிறோம். நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் சபையின் குடும்பங்களுக்காக ஆண்டவரே இந்த ஜபத்தில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறவ ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்கள் கர்த்தரோடு கர்த்தராகிய உம்மோடு நடக்க வேண்டுமே. இவர்களுடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆண்டவரே வேதத்தை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டுமே. குடும்பங்களில் இருக்கிற எங்களுடைய பிள்ளைகள் உண்மையும் வேதத்தையும் நேசிக்கிறவர்களாக இருக்கும்படி கர்த்தர் செய்வீராக. எங்கள் குடும்பங்களுக்குள்ளே தேவ சமாதானத்தை உம்முடைய சமாதானத்தை கர்த்தர் நிலைப்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்படியே செய்கிறதுக்காக எமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய சபைக்காக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய சபையில் கர்த்தர் அற்புத அடையாளங்களை வருகிற காலங்களில் செய்ய வேண்டும். அற்புத அடையாளங்களின் மூலமாக கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்த வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சபையினால் சபையில் உள்ள எல்லா ஊழிய திட்டங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சபையில் நல்ல ஒரு மனதை தர வேண்டும். சொல்லி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் சபைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த சபையில் இருக்கிற ஆண்டவர் நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற எல்லா ஊழிய திட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. நீர் கொடுத்துருக்கிற வாக்குகளை கர்த்தர் நிறைவேற்றி தருவீர் என்று விசுவாசிக்கிறோம். அதை நிறைவேற்றி தருவீராக என்று சொல்லி நாங்களும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம். சபையின் ஜனங்களுக்குள்ளே கர்த்தர் ஒரு மனதின் ஆவியை கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சபையுடைய பராமரிப்புக்குள்ளே கர்த்தர் வைத்துக் கொள்வீராக. தொடர்ந்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேசத்தில் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்க வேண்டும். அந்தகார இருளுக்குள்ளே போய்கொண்டு இருக்கிறது நம்முடைய தேசம். ஏற்கனவே சில வாரங்களாக சொல்லிட்டு இருக்கிறேன், இருளுக்குள்ளே தான் போய்கொண்டு இருக்கிறது இந்திய தேசம். இதில் கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்க வேண்டும். அடுத்தபடியாக இந்த கொரோனா தொற்றை கர்த்தர் தேசத்தை விட்டு நீங்கும்படி செய்ய வேண்டும். அடுத்ததாக ஆண்டவரை பகைக்கிறவர்கள் ஆண்டவருடைய வல்லமையை காண வேண்டும். ஆண்டவரை பகைக்கிற ஜனங்கள், ஆண்டவரை பகைக்கிற அதிகாரத்தில் இருக்கிறவங்க, பகைக்கிறவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஆண்டவருடைய வல்லமையை பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக பாதிப்படைந்த சாதாரண எளிய மக்கள், ஏதோ ஒரு விதத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் கர்த்தருடைய அன்பையும் அவர் தருகிற இளைப்பாறுதலையும் ருசிக்கும்படி கர்த்தர் செய்ய வேண்டும். இதுக்காக ஜோமன் த்ரூ அவுட் த நேஷன், ஃப்ரம் காஷ்மீர் டு கன்னியாகுமரி, த்ரூ அவுட் த நேஷன், எத்தனை கோடி ஜனங்கள் எத்தனை விதங்களில் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க ஸ்தோத்திரம். அதை சொல்லிக்கொண்டே போக உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் அப்படியே மொத்தமாக உள்வாங்கி கொண்டு நீங்கள் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். ஆண்டவரே எங்கள் தேசத்துக்காக, இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்திய தேசத்தை நீர் முன்குறித்தீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்திய தேசத்தின் மேலே நீர் அன்பு வைத்தீர்க்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்திய தேசத்துக்காக ஆண்டவரே 12 அப்போஸ்தலர்களையும் ஒருத்தரை அனுப்புனீரே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தில் எத்தனையோ கோடி கணக்கான ஜனங்கள் இருளுக்குள்ளே இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா அப்பா சொத்திர இருள் ஜனத்தை மூடிக்கொண்டிருக்கிறதே, காரிருள் மூடிக்கொண்டிருக்கிறதே தேசத்தை. ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தை இந்த தேசத்திலே உதிக்கும்படி செய்வீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதோடு கூட இந்த கொரோனா தொற்று தேசத்தை விட்டு அகலும்படி கிருபை செய்வீராக. ஆண்டவரே ஆகிய உம்மை பகைக்கிறவர்கள் உம்முடைய வல்லமையை காணும்படி செய்வீராக. இந்த தேசத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற கோடா கோடியான ஜனங்கள் உம்முடைய அன்பையும் உம் நீர் தருகிற இளைப்பாறுதலை ருசிக்கும்படிக்கு கர்த்தரவர்களுக்கு தருணங்களை கொடுப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒருமன தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தில் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் எங்கள் தேசத்தை விட்டு நீர் நீக்கி போடும்படிக்கு ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெப குறைவுகள் எல்லாம் மன்னிப்பீராக ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், உண்மை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி கொள்கிறவர்கள் ஆண்டவரே, அப்பா உமக்கு ஏற்ற விதத்தில் நடக்காமலும் சாட்சி இல்லாமலும் நடந்ததான காலங்களை எல்லாம் கர்த்தர் கிருபையாய் மனதிறங்கி மன்னித்து இனி உள்ள காலங்களிலே கர்த்தாவே நீதிக்கும் நியாயத்திற்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லா விதங்களிலும் தெய்வ பயத்திற்கும் ஆண்டவரே அர்ப்பணித்து இருக்கக்கூடியதான ஒரு சந்ததியை கர்த்தரங்கள் தேசத்தில் எழுப்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நாளை தின ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்தபடியாக தனிப்பட்ட தேவை இருந்தால் வலது கருத்தை உயர்த்துங்க, உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். தகப்பனே தனிப்பட்ட தேவையோடு கூட இப்பொழுது ஜெபிக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்ன காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறார்களோ அந்த காரியத்தில் உம்முடைய அற்புத விடுதலை, உம்முடைய அற்புத கிரியைகளை அவர்கள் ருசிக்கும்படி செய்வீர். அவருடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அறிவிப்புகளை நீங்கள் கவனியுங்கள். இந்த உபவாச ஜபங்களின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்கிற நன்மைகள் உண்டானால், நீங்கள் பெற்றுக்கொள்கிறதான அற்புதங்கள் உண்டானால், நீங்கள் மறவாமல் எங்களுக்கு நீங்கள் எழுதுங்கள். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. அறிவிப்புகளை கவனியுங்கள். நாளை ஆராதனை நமக்கு வலைதள ஆராதனையாகவே இருக்கும். அதை தொடர்ந்து இருக்கக்கூடியதான ஆராதனைகளை குறித்து
பின்னதாக உங்களுக்கு நாங்கள் அறிவிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.